Hello friends, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன் தான் பார்க்க போறோம். இங்கிலீஷ் ரீடிங் ஆல்ரெடி நம்ம வந்து சவுண்ட்ஸ் வச்சு எப்படி ரீட் பண்றது, இங்கிலீஷ் 26 எழுத்துக்களுக்கும் என்னென்ன உச்சரிப்புகள் இருக்கு, அந்த சவுண்டை வச்சு நம்ம எப்படி வார்த்தைகளை படிக்கிறதுன்ற தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ரீடிங்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸ், அதாவது இந்த பேசிக்கான இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த ரூல்ஸை வச்சே ஈஸியா உங்களால வந்து எவ்வளோ வேர்ட்ஸா இருந்தாலும் ரீட் பண்ண முடியும். அதை தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோட லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இந்த ஃபார்முலாஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கா இல்லையான்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க, என்னென்ன ஃபார்முலா அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இங்கிலீஷ்ல 26 எழுத்துக்கள் இருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். அதுல இங்க மெய்யெழுத்து உயிரெழுத்து நான் சொல்லியிருக்கிறது வந்து மெய்யெழுத்து அப்படின்றது கான்சனன்ட் லெட்டர்ஸ், ஓகேங்களா. உயிரெழுத்து அப்படின்னு சொல்றது வவல்ஸ். தமிழ்ல எப்படி உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கு. இப்போ ஒரு வார்த்தையில ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்டோ இல்லைனா வந்து இடையில இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கான்சனன்ட் லெட்டர் அதுக்கு அடுத்து வந்து வவல் எழுத்து வருது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த கான்சனன்ட்டையும் வவலையும் சேர்த்து படிக்கணும். அதை தான் இங்க கூட்டி படி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட்ல பாருங்க, பி இருக்கு, அதுக்கு அடுத்து இ இருக்கு, அதுக்கு அடுத்து டி இருக்கு. இப்போ நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம், மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் அடுத்தடுத்து வரும்போது என்ன பண்ணணும், கூட்டி படிக்கணும் இல்லைனா சேர்த்து படிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பியோட சவுண்ட் என்னது, இப்பு அப்படின்ற சவுண்டு. இயோட சவுண்ட் என்னது, இங்க ஏங்கிற சவுண்டு. அப்போ இங்க என்ன பண்ணணும்னா இப்பையும் ஏ இது ரெண்டையும் கூட்டி பே அப்படின்னு நம்ம படிக்கணும், ஓகேங்களா. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கிறோம். அடுத்து இந்த கான்சன்ட்ரேட் எழுத்து இருக்கு இல்லையா, அது அப்படியே தனியா வந்துடும், பெட். ஸோ இந்த லாஸ்ட்ல சொல்லியிருப்போம் பாருங்க, தனி எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க ரெண்டு எழுத்து வந்துருச்சு, தனியா இந்த டி வந்துச்சுன்னா அதை தனிச்சு படிக்கணும். தனிச்சு படிக்கணும் அப்படின்றது அதோட சவுண்டு தனியா வரும்ன்றது தான் அர்த்தம். அப்போ இந்த வேர்டை நம்ம எப்படி படிப்போம், பெட் பெட் அப்படின்னு படிப்போம். அடுத்தது பாருங்க, டிஇஎல்எல். ஸோ ரெண்டு எல் வந்தாலும் அதுக்கு ஒரே ஒரு சவுண்டு தான் கொடுக்கணுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ இங்க டீக்கு என்ன சவுண்டு கொடுப்போம் நம்ம, இட்டுங்கிற சவுண்டு. இங்க ஈக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏங்கிற சவுண்டு. அப்போ இட்டு ஏ டே டெல் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ஜி என்னது கான்சன்ட்ரேட் எழுத்து, ஓங்கிறது வவல் எழுத்து. அப்போ இகு ஓ கோ அப்படின்னு படிக்கணும். இம் இ மீ மீ இட் இ இட் 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 ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது, மெய்யெழுத்து அதுக்கு அடுத்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், சேர்த்து இல்லைனா கூட்டிப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னா, மெய்யெழுத்து மெய்யெழுத்து அடுத்தடுத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், தனித்து படி அப்படின்னா அதோட சவுண்ட்ஸ் தனித்தனியா படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வேர்டை நம்ம படிக்க போறோம். இதுக்கு பாருங்க, டீயோட சவுண்ட் என்னது இட்டு, ஆரோட சவுண்ட் என்னது இரு. உங்களுக்கு தெளிவா புரியணுன்றதுக்காக தான் இங்க எல்லோ கலர்லயே கிரீன் கலர்லயே கொடுத்துருக்கேன், தனித்து படிக்கணும். ஸோ சேர்த்து படிக்கிற இடத்துல பாருங்க, ரெண்டு எழுத்துக்கும் சேர்த்து ஒரே கலர் கொடுத்துருப்பேன், அப்போ சேர்த்து படிக்கணும். ஆறுக்கு இர், ஒய்யோட சவுண்ட் என்னது இய. ஸோ இட்டு இர் ஐ ரை, ஓகே இர் ஐ ரை. இங்கே வந்து நமக்கு ஈன்ற சவுண்டு இல்லை, ஐ சவுண்டு தான் வரும், ஏன்னா வை வந்து பார்ஷியலாக வவலாக வருது இல்லையா அதனால. அப்போ இங்கே டீயோட சவுண்டு தனியாக படிக்கணும், இந்த ஆரோட சவுண்டு தனியாக வரும். இந்த ஆறுக்கு அடுத்து வவல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், கூட்டிப்படி இந்த மாதிரி கூட்டி படிக்கணும், ஓகே. அப்போ ஆரையும் ஐயையும் தான் சேர்த்து படிக்கணும், ரை ட்ரை ட்ரை, புரியுதுங்களா. இப்போ ஒரு சிலர் வந்து இப்படி எழுதுவாங்க, டீ போட்டு ரை அப்படின்னு எழுதுவாங்க, ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே டீன்றது தப்பு, ஏன் அப்படின்னா நம்ம தமிழில் ட்ரைன்னு அந்த வேர்டை நம்ம தமிழில் ட்ரைன்னு எழுதும்போது இது கரெக்டு, ஆனால் சவுண்ட்ஸ் படிக்கிறதுக்காக நம்ம அதை எழுதும்போது இங்கே டீனா என்னது இட்டு ஈ வரணும், இட்டு ஈனா ஒன்று டி ஐயோ இல்லைனா டிஇஓ வந்திருக்கணும், ஆனால் இங்கே எதுவுமே அப்படி வரல. அப்போ எப்படி நீங்கள் டீன்னு சொல்லி இங்கே சவுண்ட் எழுதுவீங்க, ஓகேங்களா. ஸோ சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதி படிக்கும்போது இந்த மாதிரி படிக்காதீங்க, உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வரும், எழுதுறதுலேயும் நிறைய டவுட்ஸ் வரும். நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட், டீனா இட்டு, ஆறுக்கு இர், வைக்கு ஐ, இட்டு இர் ஐ ரை. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா இட்டு ரை ட்ரை, இதை சேர்த்து படிக்கும்போது ட்ரை ட்ரை அப்படின்னு நம்ம படிக்கணும். அதுக்கு அடுத்து பாருங்க, ஸ்கை இஸ் இக்கு ஐ, ஸ்கை
இஸ் இல் ஐ ஸ்லை பிராட் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி அடுத்த ஃபார்முலா பாருங்க, உயிரெழுத்து உயிரெழுத்து அடுத்தடுத்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா தனித்து படி. இது எங்க நமக்கு அதிகமா வரும் அப்படின்னா உயிரெழுத்து உயிரெழுத்து ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வரும். இப்போ ஏ இ ஐ ஓ யு சொல்றோம் இல்லையா, அப்போ ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நமக்கு வந்து ஒரு உயிரெழுத்து வருது அப்படின்னா அதுக்கு அடுத்ததும் உயிரெழுத்தாவே வரும்போது நம்ம வந்து அங்க என்ன பண்ணணும்னா அந்த உயிரெழுத்துகள் ரெண்டுக்கும் தனித்தனி சவுண்ட் கொடுக்கணும். சில இடங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இஏன்னு வச்சுக்கோங்க, இந்த இஏல வந்து இதுவும் வவல் தான் இதுவும் வவல் தான், ஆனா இது ரெண்டும் சேர்த்து ஒரே ஒரு சவுண்ட் கொடுக்கும் நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ இங்க வந்து சவுண்ட் ஒண்ணுதான் ஓகேங்களா. சோ அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க தனித்து படினா இது எப்படி படிப்போம்னா இ ஆன் இ ஆன். சோ இங்க ஈங்கிற சவுண்டு ஈக்கு கொடுப்போம், அப்படின்னு படிப்போம். இங்க அப்போ இங்க ஏக்கும் சவுண்ட் இருக்கு, ஐக்கும் ஆறு சேர்த்து வந்துருது, ஏர் அப்படின்னு படிப்போம் ஓகேங்களா. அப்போ உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் வரும் இடங்கள்ல தனித்து படிக்கணும். அடுத்த ஃபார்முலா நாலாவது ஃபார்முலா பாருங்க, உயிரெழுத்து மெய்யெழுத்து. ஸோ இங்கேயும் என்ன பண்ணணும்னா தனித்து படி. இது எங்கன்னா இப்போ உயிரெழுத்து வந்துருச்சு, அடுத்த மெய்யெழுத்து வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சேர்த்து தானே படிக்கணும்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நிறைய நம்ம பார்த்துருக்கோம் சேர்த்து தானே வரணும் அப்படி கிடையாது. மெய்யெழுத்து வந்து அதுக்கு அடுத்து உயிரெழுத்து வந்தாதான் நம்ம என்ன பண்ணணும், உயிர்மை எழுத்தா மாற்றி படிக்கணும். ஸோ இந்த ஒன்னாவது ஃபார்முலாவும் இந்த நாலாவது ஃபார்முலாவும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த எழுத்து எப்படி வந்தால் நம்ம சேர்த்து படிக்கணும், எப்படி வந்தால் தனித்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெய்யும் அதுக்கடுத்து உயிர் வந்துச்சுன்னா சேர்த்து படிக்கணும், உயிரெழுத்து வந்து மெய்யெழுத்து வந்தால் தனித்து தான் படிக்கணும். எப்படின்னா இஜிஜி, இங்கே ஈயோட சவுண்டு ஏ, ஜியோட சவுண்டு இக்கு, எக்கு அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி அட் அப் ஓகே அகோ அகோ. ஸோ இந்த அகோன்ற வேர்ட்லேயே பாருங்க, ஈ இங்கே இருக்கா, இது வந்து வவல்ஸ் தான், அதுக்கு அடுத்தது கான்சனன்ட் வருது. இது ரெண்டுக்கும் தனித்தனியாக சவுண்ட் கொடுக்குறோமா, இந்த ஜிங்கிறது கான்சனன்ட், அதுக்கு அடுத்து வர்றது வந்து வவல். அப்போ என்ன பண்ணுறோம், கான்சனன்ட் அடுத்து வவல் வரும்போது அதை ரெண்டையும் சேர்த்து கோன்னு படிக்கிறோம் இல்லையா, அகோ அகோ ஓகேவா. ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அண்ட் கடைசி வந்து நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இப்போ வந்து தனி எழுத்து அப்படின்னா இந்த கடைசியாக ஆர் எம் இந்த மாதிரி தனியாக வருது, கடைசி எழுத்துக்கள் தனியாக வருதுன்னா அதை தனித்து அதோட சவுண்டை சொல்லணும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டி எல் இதெல்லாம் தனியாக தான் வரும், அப்போ அதோட சவுண்டை நம்ம தனித்து சொல்லணும். ஸோ இந்த அஞ்சு ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வார்த்தையை ஈஸியாக உங்களால் வந்து எந்த இடத்துல சேர்த்து படிக்கணும், எந்த இடத்துல தனித்து ஒலி கொடுக்கணும் அப்படின்றத ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸா நான் ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்கேன், அதை நான் உங்களுக்கு இங்க எப்படி வந்து அந்த சவுண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், அதை சேர்த்து எப்படி படிக்கிறது அப்படின்றத கொடுத்துருக்கோம், பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்ல லெசன்ஸ் இருக்கு, நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க டியோட சவுண்ட் என்னது, இட்டு ஐ ஈக்கு சேர்த்து ஐங்கிற சவுண்டு, அப்போ இட்டு ஐ டை அப்படின்னு படிக்கணும். அடுத்து இட்டு இக், இந்த தனியா பாத்தீங்கன்னா கடைசி அந்த ஜீன்றது என்னது, நம்ம தனித்து படிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அப்போ டியையும் ஐயையும் கான்சனன்ட் வருது, அடுத்து வவல் வருது, ரெண்டையும் என்ன பண்ணணும், சேர்த்து படிக்கணும். இட்டு இ டி, இந்த இக்குன்றது தனியா வரும், டிக் டிக் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி இட்டு இ டி இம் டிம் டிம் டு இ டி இன் டின் டி இப் டிப் இது இம் ஓகே. பி வந்துச்சுன்னா இப்பு அப்படின்னு படிக்கணும், பி வந்தா இப்பு அப்படின்னு படிக்கணும் ஓகே. அடுத்தது பாருங்க, இட்டு ஓ ஈக்கு சேர்த்தே ஓன்ற சவுண்ட் வருது, அப்போ டோ டோ அப்படின்னு படிக்கணும். அதுக்கு அடுத்தது இட்டு ஆ டா இப் டப் டப் ஏ எக் எக். அடுத்து பாருங்க, இங்க ஜி இருக்கு, ஜியோட சவுண்டு இக். இப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது ஆல்ரெடி நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன். சி ஜிக்கெல்லாம் வந்து சாஃப்ட் சவுண்ட் ஹார்ட் சவுண்ட் ரெண்டு இருக்குது, அதில் வந்து இப்போ ஜிக்கு வந்து ஒரு சில வார்த்தைகளுக்கு விதிவிலக்கு இருக்குது. ஜி வந்து ஐ கூட வந்துச்சுன்னா நம்ம வந்து ஜி இஜ் சவுண்டு தான் கொடுக்கணும், இக்கு சவுண்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி சி வந்து ஐ கூட வந்தாலும் நம்ம இக்குன்ற சவுண்டு கொடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் வேர்ட்ஸில் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது, ஏதாவது ரேரான வேர்ட்ஸில் தான் அந்த மாதிரி வருமே தவிர அதிகமான பயன்பாடு இந்த ரூல்ஸை பொருந்தி தான் வரும். ஸோ அந்த ரூல் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இக் இ கி இக்,
கிக், க, ம், கம், க, ன், கன், க, ட், கட், க, இ, கை. ஓகே, இக்கா, க, கை. ஸோ மேலே பாருங்க, நம்ம ஜிக்கு வந்து இக்குங்கிற சவுண்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து வைக்கோ நமக்கு வந்து வவல் சவுண்டு தான் வருது, ஈங்கிற சவுண்டு வருது. ஆனால் இங்கே வந்து என்ன சவுண்ட் நம்ம கொடுக்குறோம்? இஜ்ஜுங்கிற சவுண்டு கொடுக்குறோம். ஓகே, அந்த ரூல் படி வரும். அப்போ இதை எப்படின்னு படிக்கணும்னா, ஜிம் ஜிம் அப்படின்னு படிக்கணும். இஹு ஏ ஹே ஹெட் ஹிட். ஓகே, இப்போ இந்த ரூல் படி உங்களுக்கு வந்து வேர்ட்ஸை எப்படி நம்ம வந்து இந்த ரீடிங் ஃபார்முலா யூஸ் பண்ணி படிக்கணுன்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். எங்கே கூட்டி படிக்கணும், எங்கெல்லாம் தனிச்சு படிக்கணும் அப்படின்றத தெளிவாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாதிரியே தான் உச்சரிப்புகள். இங்கிலீஷ்லேயும் நம்ம அந்த உச்சரிப்புகளுக்கு சேமான உச்சரிப்பு வச்சுக்கிட்டு ஈஸியாக நம்மளால் தமிழ் மாதிரியே இங்கிலீஷை படிச்சிட முடியும். அதற்கான ரெகுலரான வீடியோஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இனியும் தொடர்ச்சியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங் லெசன்ஸ் வரும். நீங்களும் ஈஸியாக தமிழ் படிச்சிருக்க எல்லாருமே இங்கிலீஷை ஈஸியாக ரீடிங் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.